அக்னி சார் நிகழ்ச்சி நான் தொடங்குறேன் தொடங்குகிறேன் மின்கட்டண உயர்வு திமுக அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய இந்த மின்கட்டண உயர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக உங்களுடைய கருத்தை பதிவு மாலை மாலைமுரசு தொலைக்காட்சிக்கும் நெறியாளர் ரீகன் சாருக்கும் வணக்கம் சார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பீடத்துக்கு வந்ததற்கு பிறகு பதினைந்தாவது நிதிக்குழு சொல்லிச்சு நீங்கள் வந்து இந்த இந்த நிதி சுமையெல்லாம் சீக்கிரமாக கட்டணும் அந்த அடிப்படையில் நாங்கள் சொத்து வரியை நூற்றம்பது சதவீதம் உயர்த்துறோம்னு சொன்னாங்க அதற்கு பிறகு இந்த மின்சார கட்டணம் மின் பகிர்மான கழகம் அது சொல்லதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா இது முத முதல்ல ஈபி ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலை ஒன்று அப்படி அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்திலேருந்து இன்ன வரைக்கும் எல்லா அரசாங்கங்களும் இருந்திருக்கிறது ஆனால் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு இதுவரைக்கும் விலை ஏற்றம் மின் பகிர்மானத்தில் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு விலையேற்றம் ஏற்றம் இது வரைக்கும் இல்லை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு வந்ததற்கு பிறகு இந்த மாதிரியான எல்லா விலையும் ஏற்றுறாங்க சரி பரவாயில்ல அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நான் இப்போ கேட்பது எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி முந்தைய அரசு ஏற்றியதை இன்றைக்கி நீங்கள் ஏற்றுறீங்க பரவாயில்ல அது நிதி பற்றாக்குறைன்னு ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் ஏற்றுனதுக்கு பிறகு இது எதனால் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் இந்த இது கொண்டு வரும்போது அப்பையும் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்தார் அந்த வாஜ்பாய் அரசாங்கத்தில் திமுக அன்னைக்கு அங்கம் வகிச்சிச்சு சரி அப்பொழுது தான் வந்து ச முன்மொழிஞ்சாங்களே அப்போயாவது தடுத்திருக்கலாம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இது சட்டமாக நிறைவேற்றப்பட்டுச்சு மத்திய மின்சார வாரியம் சட்டமாக நிறைவேற்றப்பட்டுச்சு அப்பையும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் தான் இருந்தது அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி மின் பகிர்மான கழகம் இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க அழுத்தத்தை கொடுக்குறாங்க அதனால் நாங்கள் விலையேற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரைட் ஓகே இப்போ நான் கேட்க வேண்டியது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த க உதாரணங்கள் எல்லாமே கொம்ப விட்டுட்டு வாழை பிடிச்சு நான் மாட்டை அடக்க போறேன்னா அது என்ன செய்யும் திரும்ப வாழை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கொம்பு கொம்பை வச்சு குத்திப்படும் அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நிலைப்பாடா இப்போ நான் கேட்க வேண்டியது ஒரு விஷயம் சார் நீங்க என்ன சொல்றீங்க குடிசை விவசாயம் கைத்தறி நெசவுத்தறி இது நாளுக்கும் நாங்கள் மானியம் தொடரும் ஆனால் இவங்க நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கைத்தறிக்கு நெசவு தெரிக்க இவங்க பண்ணுறது எழுபது பைசா கூட்டி ரெண்டாவது இந்த தஞ்சாவூர் மற்ற மதுரை சில இந்த விவசாயிகளுக்கு இருக்கிற போது இதை நம்ம பிறகு பேசலாம் சார் நீங்கள் சொல்றதுல தவறான கொள்கைகள் மூலமாக திமுக அரசாங்கம் விலையை உயர்த்திட்டாங்க அவங்க சொல்லக்கூடிய செய்தி வெளியீட்டில் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மின் தொடர்பு கட்டமைப்பில் நாற்பத்தி மூன்று நானூற்றி தொண்ணூற்றி மூன்று கோடியாக இருந்த கடன் தொகையானது கடந்த பத்தாண்டுகளில் குறிப்பா அதிமுக ஆட்சி செய்த அந்த கடந்த பத்தாண்டுகளில் மூன்று மடங்காக அதிகரிச்சிருக்கு தற்சமயம் வரை ஆயிரத்து ஏறக்குறைய ஒரு லட்சம் கோடியாக கடன் சுமை அதிகரிச்சிருக்குன்றாங்க இல்லையா மின்கட்டண உயர்வுக்கு முந்தைய அதிமுக அரசினுடைய தவறான அணுகுமுறை அவர்களினுடைய தவறான நிர்வாக சீர்கேடு தான் இன்னைக்கு உயர்வுக்கான கட்டாயத்தை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தியிருக்குன்ற பார்வையை முன்வைக்கிறாங்க இல்லையா ஒரு அரசாங்கம் அப்படின்னா சில விஷயத்தை சேவையாக தான் பார்க்கணும் தண்ணீர் மின்சாரம் காற்று காற்றாலை சூரிய உற்பத்தி இதெல்லாம் வந்து மக்கள் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போவாங்க அதுக்கேற்ற மாதிரி அரசாங்கத்தினுடைய கடமை மக்களுடைய இதை வந்து பூர்த்தி செய்யணும் இதுதானே நான் கேட்குறேன் சார் இது மட்டுமா கூடிச்சு எல்லாமே க இருக்குது ஆனால் சில விஷயத்தை அரசாங்கம் வேறு வழிகளில் வருவாயை பெருக்கி இதை இந்த இதை சமர்படுத்தணும் அதுதானே இத்தனை ஆண்டு காலம் பத்து வருஷ காலம் இது கூடிருச்சு அப்படின்றீங்கள திராவிட முன்னேற்றக் கழகம் அரசை விட்டு வெளியேறுகிற போது ஒரு கோடி கடன் ஏறத்தாலும் ஒரு லட்சம் கோடி கடன் அதற்கு பின்னாடி வந்த பத்தாண்டு கால திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி போனதுக்கு பிறகு அதிமுக ஆட்சி இருந்தது போது மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி கடன் இருக்குது பத்தாண்டு காலம்

சார் நான் அது இல்லைன்னு சொல்லலை சார் கடன் வரத்தான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் முந்தைய அரசாங்கம் இதை வந்து எப்படி வந்து மின்சார உற்பத்தியை பெருக்கி மக்களுக்கு வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டு சதவீத இந்த ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு ஏத்தாம அவங்க மட்டும் எப்படிங்க கொண்டு போனாங்க

தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு டேட்டாவோட சொல்லும் பொழுது அதிமுக அரசாங்கம் இதுக்கு ரியாக்டே பண்ணல அப்படின்றப்ப அவங்க அவங்களுடைய நிர்வாக கோளாறு காரணம்ன்ற வாதமும் ஏற்புடையதா மாறுது இல்லையா சரி கேட்கிறேன் இன்றைக்கு நீங்க அறிவிச்சிருக்கிறது இந்த நடைமுறை படித்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி வரைக்கும் நடைமுறையில் இருக்குன்றீங்களே அது நாள் வரைக்கும் எவ்வளவு யூனிட் வருகிறது எவ்வளவு கடனை அடைக்க போறோம்ன்ற ஏதோ உத்தேச திட்டம் இருக்கா இல்ல அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா இன்னைக்கு நிலைமின்படி மானியம்னு சொல்றோம் இதில் இன்னொரு டெக்னிக் இருந்ததுன்னா அதுலேயும் சில உள்ளடி வேலைகள் இருக்குது என்ன தெரியுங்களா நூறு யூனிட் இலவசம் ஆனால் ஒரு வீட்டில் ரெண்டு மீட்டர் இருந்ததுன்னா அந்த ரெண்டு மீட்டரில் ஒரு ஒரு மீட்டரை வந்து நீங்கள் கமர்ஷியல் எடுத்துக்கிற போகிறாங்க இப்போது ஏன்னா பொது தளத்திற்கு வெளியில் பொதுவான வறண்டா அதில் இருந்துச்சுன்னா அது கமர்ஷியலுக்கு எடுக்க போகிறாங்க அதுவும் இந்த இந்த திருத்தத்தில் நடைமுறைப்படுத்த போகிறாங்க அதனால் இவங்க சொல்கிறது எல்லாமே நீங்கள் செய்யாமல் விட்டுட்டு முன்னாடி இருந்தது கடன் இருந்தது உண்மையா பொய்யான்னு தெரியாது ஆனா சில புள்ளி விவரங்கள் சொல்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஏத்திக்கிட்டே மக்களுடைய தலையில வச்சிங்கன்னா இந்த கடன் எல்லாம் பல மடங்கு வந்துருமே சார் இதையே சார் அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கு அதிமுக கிளைம் பண்ணல முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி இதை பத்தி பேசியிருக்கலாமே ஏன் இதுவரை அவர் பேசல நீங்க அப்போ அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுன்றது உண்மையாதானே மாறி இருக்கு விலைவாசி உயர்வு அப்படின்றதும் ஒரு காரணமா பார்க்கப்படுகிறது மின்சாரத்தை நீங்கள் உயர்த்துறீங்க அப்படின்னா மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய மின்சாரத்தை உயர்த்தது தொடர்பாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஒரு ரியாக்டும் பண்ணலன்னா அவங்க பண்ண தவறுன்னு தானே சார் பொருள் விடும் அதுக்கு அது அர்த்தம் இல்ல அமைதியா இருந்தா தவறுன்னு பொருத்தமில்ல ஓராண்டு காலம் முடிஞ்சு இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் மின்சாரத்தில் மட்டும்தானா நாற்பத்தி ஆறாயிரம் கோடி போக்குவரத்து துறையில் கடன் இருக்குது நீங்க இலவசங்கள் கொடுத்து நீங்க அதை சரி பண்ணலையா என்ன காரணம் வெளி வெளி மாநிலத்துக்கு போற பஸ்ஸுக்கு நீங்க ரேட்டை ஏத்தலையா அதுக்கு என்ன காரணம் சரி பால் தயிர் விலையை ஏத்திருக்கிறீங்களா அதுக்கு என்ன காரணம் அதுக்கு மின்சாரம் முந்தைய தான் காரணமா அதனால இவங்க திராவிட இவங்க இவ்வளவு சொல்றாங்கல ரெண்டாயிரத்தி பத்துல இருக்கும்போது தமிழக மக்கள் எதற்காக திமுக வாக்களிக்கல தெரியுமா பனிரெண்டு மணி நேரம் மின்வெட்டு அப்ப அந்த மின்வெட்டை சரி செய்வதற்காக சில விஷயங்களை அவர்கள் வந்து அதை செஞ்சாங்க அதுல சில நட்டங்கள் வரலாம் ஆனால் அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் அதை பார்த்து பயப்படாம ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நடந்த இந்த நிர்வாக சீர்கேடு அல்லது கடன் சுமை அறித்து அதிகரித்ததற்கான காரணம் ரெண்டாயிரத்து பதினொன்றுக்கு முந்தைய ஆட்சியாக இருந்த திமுக செய்த சில குளறுபடிகளினுடைய வெளிப்பாடு இப்போ வெளிப்பட்டிருக்கேன்றீங்களா அப்படியும் சொல்லலாம் ஆனால் மக்களுக்கு தெரியும் எத்தனை மணி நேரம் மின்வெட்டு திமுக கொடுத்து சொல்லி ஆனா இங்க இதுக்கு முன்னாடி இருந்த பத்தாண்டு கால ஆட்சியில ஒரு மணி நேரம் மின்வெட்டாவது இருந்ததா இல்லை ஆனா மீண்டும் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்ததுக்கு பிறகு அணில் கடிக்குது வயறு காணாம போச்சு மின்வெட்டு தன்னால வருது ஏன்னு தெரியல ஆனா இதுக்கு இடையில நான் கேட்கிறேன் சார் ஒரு கேள்வி நண்பர் மதிவான அதற்கு செய்தி தொடர்பு பதில் சொல்லுவார் நான் கேட்கிறேன் நீங்க மக்கள் தலையில இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்றீங்க ஒரு லட்சம் மின் இணைப்புகளை விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்களே எப்படி சாத்தியம் சார் எப்படி சாத்தியம் இன்னொன்னு விஷயம் மூணு நகரங்கள்ல தான் இது விலை ஏத்துறத பத்தி மின்சார யூனிட்டுக்கு இவ்வளவு ஏத்தலாம் வேணாமான்னு கேட்கிற போது மூணு நகரத்துல தான் பண்ணிருக்கிறாங்க சில இது பண்ணல ஆனா இவங்க சொல்லக்கூடியது எம் எஸ் எம்இ திரு அதனுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் அதனுடைய இந்திய தலைவர் திரு ரகுநாதன் சார் பேசுகிற போது கூட இத கடுமையா கண்டிச்சார் எங்க இந்த தொழிற்சாலை சிறு குறு தொழில்கள் முடங்குது அதனால இதை வேற எல்லா இடத்துலயும் ஒரே கருத்து தான் பேசப்படுகிறது காதுல வாங்கலையே காதுல வாங்கலையே வாங்காமலேயே இதே மாதிரி நாடு போல இந்த

இல்ல அப்படி இல்லை சார் அப்படி இந்த உயர்வு மூலமாக புதிய மின்கட்டணத்தினுடைய முக்கிய அம்சம்னு தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில சொல்றாரு தமிழ்நாட்டில் ரெண்டு புள்ளி மூன்று ஏழு கோடி வீடு மற்றும் குடிசையில் மின் நுகர்வோரில் ஒரு கோடி நுகர்வோருக்கு மின்கட்டண உயர்வு எதுவும் இல்லை ஏறக்குறைய நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத மக்கள் பாதிக்கப்படலைன்ற ஒரு அறிக்கையை தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்வது தவறுன்றீங்களா நூறு சதவீத தவறு தான் இப்ப சொல்ல வர்றேனே ஒரு வீட்டுக்கு ரெண்டு மீட்டர் இருந்ததுன்னா அந்த ரெண்டாவது மீட்டர் அவங்க வந்து கமர்ஷியலா வியாபாரத்துக்கு கணக்கெடுக்க போறாங்க நீங்க விசை தெறிக்கு மானியம் ஃப்ரீன்றீங்க ஆனா எழுவது விசா உயர்த்த போறாங்க அத மாதிரி சிறு குழு கு குறு தொழில்களுக்கு நீங்க மானியம் வழங்குறேன் அவங்களுக்கு வந்து சிறப்பானது தமிழ்நாட்டுல நடக்குதுன்றீங்க ஆனா அதனுடைய தலைவர் ரகுநாதன் அதை கண்டிச்சிருக்கிறாரு இது வேலை இது இதை இனி யூனிட்டை ஏத்தாம போனாலே அவங்களுக்கு மின்சாரம் தாங்க முக்கியம் தொழிற்சாலைகள் முடங்கும் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் விடாம சார் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இந்த விலையேற்றது பத்தி அவருக்கு கவலை இல்ல சார் இந்த ஒரு மாசம் முடிஞ்சு ரெண்டாவது மாசம் வருகிற போது மக்கள்கிட்ட போய் கேளுங்க இதே மாலை முரசு செய்தியாளர் பார்க்கிற போது அன்னைக்கு மக்கள் சொல்லுவாங்க நீங்க மட்டும் என்னமோ ஜீரோ பேலன்ஸ் மாதிரி கடனே இல்லாத மாதிரி சொல்றாரு அரசு என்பது அரசு என்பது இல்ல இல்ல சொல்லிடுறேன் ஒன்னு சேர்த்து சொல்லிடுங்க நானே சொன்னேன் நாங்க வெளியில போகும்போது முப்பத்தி கோடி கடன் நீங்க பத்து வருஷம் செஞ்சு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கடன் இப்போ எத்தனை சதவீதம் அஞ்சு மடங்கு கடனை உயர்த்திட்டீங்க இதை எப்படி வட்டி கட்டுறது எப்படி சம்பளம் கொடுக்கறது எப்படி பிரைவேட்ல இருந்து வாங்கின கரண்ட்டுக்கு வந்து காசு கொடுக்கறது இதுக்கெல்லாம் நீங்க தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க அதே மாதிரி நானும் ஒரு கேள்வி மதிவான அஞ்சு வருஷத்துக்கு முப்பத்தி ஐயாயிரம் கோடினா பத்து வருஷத்துக்கு எவ்வளவு கடன் வாங்கலாம் ஒரு அரச முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி இல்ல பத்து வருஷத்துக்கு எழுபதாயிரம் கோடி தானே வரணும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி வந்ததுன்னா முப்பத்தி மூன்று ரூபாய்க்கு வந்த கரண்டா முப்பத்தி என்ன ரெண்டு மாதிரி இருக்குது கணக்கு மாதிரி தமிழ்நாட்டு மக்களுடைய நேரடியாக பாதிக்கக்கூடிய இந்த மின்கட்டண உயர்வுக்கு யார் காரணம் மூன்று கேள்விகளை நான் ஒரு கேள்வி கேட்குறேன் மதிவானன் சார் ஒரு கேள்வி சொல்றாரு அக்னீஸ்வரன் சார் ஒரு கேள்வி சொல்றாருன்னா மக்களுக்கு யார் சார் பதில் சொல்லுவா மூணுக்கு நான் சொல்றேன் சார் சொல்லுங்க சார் நான் என்ன கேட்குறேன்னா இவர் அழகா எவ்வளவு பாருங்களேன் திமுக அப்படின்னாலே அப்படியே வெண்ணெயில் வந்து அப்படியே அழகாக ஒரு ஊசி ஏற்றுவாங்க அழகாக இருபத்தி ஏழு ரூபான்றாரு இருபத்தி ஏழு ரூபா ஒரு யூனிட்டுக்கு ஒரு மாசத்துக்கு

கரெக்டு இதுக்கு முன்னாடி இருந்த பத்தாண்டு கால அதிமுக அரசாங்கம் இந்த மாதிரி விலை ஏத்தலையே அப்போ அவங்க ஏத்தாம இருந்ததுக்கு அடிமை அரசாங்கம்னு சொன்னார் நண்பர் மதிவானன் இப்போ நீங்க ஏத்துறீங்களே அப்ப என்னது நீங்க என்னது ஒன்று இன்னொரு விஷயம் இதுக்கு முந்தைய அரசாங்கம் வந்து பதினைஞ்சு வருஷம் கழித்து மின்மிகை மாநிலமாவது கோவாவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க அப்போ சில உற்பத்திகள் இது பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் நம்முடைய நெய்வேலியில் லிக்னைட் கார்பரேஷன் வந்து அந்த பங்குகள் ஐநூறு பங்குகளை விற்கும் போது மாநில அரசு தலைமை மத்திய அரசு பங்குகளை அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாநில அரசுக்கு பங்குகளாக வாங்கினார் இந்தியாவிலேயே முதல் மத்திய அரசு பங்குகளை வாங்கியது தமிழ்நாடு மாநிலம் அப்போது சில விஷயங்களை முன்னோக்கு திட்டத்தை மத்திய அரசுக்கு போக வேண்டிய பிற மாநிலங்களுக்கு போக வேண்டிய மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடியது மாநிலம் தான் ஆனால் இந்த மாநிலத்திலிருந்து ஒரு இன்னொருத்தவங்க அதிகமாக வந்து நிதி சுமையை உருவாக்குறதும் மத்திய அரசாங்கம் தான் நீங்க எல்லாத்தையும் வந்து அதை தான் தனி மனிதன் இன்னொருத்தர்கிட்ட வட்டி கொடுத்தா தப்பு ஆனால் மத்திய அரசு மாநில அரசுல அடிச்சு வாங்கினா அதுக்கு பேர் ஜிஎஸ்டி இல்லை அதுதான் அதுக்கு தான் திமுக என்ன சொல்றாங்க நீங்க சொல்றது ரொம்ப சரியானது இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களினுடைய மின் உற்பத்தி என்பது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது கூடங்குளத்தில் தொடங்கி நெய்வேலியில் தொடங்கி பல இடங்களுக்கு நம்ம வந்து கல்பாக்கத்துலேருந்து ஆணு மின் உற்பத்தி நிலையம் எண்ணூர்லேருந்து எல்லாமே செய்கிறோம் சார் ஆனால் இதனுடைய பலன்கள் இங்கு கிடைக்காம போனதுக்கான காரணம் முந்தைய அதிமுக ஆட்சின்ற ஒரு பழியை சுமத்திட்டு அவங்க ஒதுக்கிடுறாங்களா திமுக இப்போ என்ன பண்ண வேண்டிய நிர்பந்தம் நாம எத்தனை நாளைக்கு தான் முந்தைய ஆட்சி முந்தைய இதுன்னு நாம் தமிழர் கட்சி மாதிரி அல்லது கமலஹாசன் கட்சி மாதிரி திமுக இப்பதான் முத முதல்ல ஆட்சிப்படுத்துக்கு வரதா முதல் குழந்தை பெறுறாங்களா அதை இவங்களுக்கு முன் அனுபவம் இருக்குது ஆனா பாண்டியன் சார் சொன்னது மாதிரி மாற்று நீங்க ஏற்கனவே முந்தைய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அந்த நீங்க சேலத்திலிருந்து இங்க எட்டு வழி சாலையா வரும்போது இது விவசாயிகளை பாதிக்குது நாடே அழிய போகுது அப்படி சொன்ன எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ அது மாற்று வழியில் சிந்தித்து ஒரு ஒரு விரைவு சாலை இப்போ புது கண்டுபிடிப்பு அப்போ இவங்க நோக்கமே என்னன்னு எதிர்கட்சியா இருக்கிற போது மக்களுக்காக மிகச்சிறந்த பணியாற்றுவது மாதிரியும் ஆளுங்கட்சியா வந்தது பிறகு நாங்க என்னங்க செய்யறது முந்தைய ஆட்சி அப்படி பண்ணிட்டு போயிச்சு மத்திய அரசாங்கம் அப்படி சொல்லுது சொல்லத்தான் செய்யும் ஆனா சொன்னாலும் கூட ஆமா சார் ஆனா திமுக என்ன சொல்றாங்க ஒன்றிய அரசின் அவங்க சொல்றதனுடைய அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் ஒன்றிய அரசின் கீழ்கட்ட திட்டங்களில் மானியம் பெறுவதற்கு மின் கட்டணம் திருத்தம் செய்யப்பட வேண்டியது கட்டாயமாகிறது ஆத்ம நிர்பான் திட்டத்தின் கீழ் முப்பதாயிரத்து இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் கிடைக்கணும் மாநிலத்திற்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் கூடுதல் கடன் வாங்குவதற்கான கட்டாய நிபந்தனை விதித்துள்ளது இதுதான் கட்டணத்தை திருத்த வேண்டிய கட்டத்தை நோக்கி தமிழ்நாடு அரசாங்கத்தை தள்ளி இருக்கின்றாங்களே இந்த காரணம் ஏற்புடையதா இது ஏற்புடையது அல்ல ஆனா நீங்க மக்கள் மேல நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நாங்கள் குறைப்போம் நாங்கள் சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்ன்றீங்க ஆனா நூற்றம்பது சதவீதம் வரியை உயர்த்திட்டீங்க மின் கட்டணத்தை நீங்க சொல்லாமலேயே உயர்த்துறீங்க அப்ப என்ன ஆகுதுன்னா பிற மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சி வந்து முன்னூறு யூனிட் இலவசம் இருநூறு யூனிட் இலவசம் அது கூட எங்களுக்கு வேணா சார் நூறு யூனிட் பறிக்கிறாதீங்க ஆனா இலவசமா நீங்க கொடுத்துட்டு அவங்களுக்கே சில நீங்க சில மறைமுகமான தாக்குதல் நடத்துறீங்க அது வேணா இன்னொன்னு நம்ம சார் சொன்னது மாதிரி நீங்க ஐநூறு யூனிட் வரைக்கும் நீங்க பண்ணிட்டு அதிகப்படுத்துறத கொஞ்சம் குறைச்சு நல்லது பேசலாம் மகிழ்ச்சி சார் நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்றாரு சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் நீங்க உயர்த்திட்டீங்க இன்னைக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டீங்க உயர்த்திட்டீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு காரணத்தை மட்டும் மிக தெளிவாக ஆவணங்களினுடைய அடிப்படையில் சொல்றீங்க ஏற்புடையதான்றது அக்னியுடைய வாதம்